ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா, த பவர் ஆஃப் ஃபோக்கஸ். இந்த புக் எழுதினது 3 ஆத்தர்ஸ். உங்க வியாபாரம், உங்க சுய வாழ்க்கை, உங்க பொருளாதார வாழ்க்கை, இப்படி வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் முழு நம்பிக்கையோட நிலையா எப்படி வெற்றி அடைறது அப்படிங்கறது தான் இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்கும். வாழ்க்கையில நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் தோத்துட்டே இருக்கேன், எல்லா இடத்துலயும் கவனம் செதறுது அப்படின்னு ஃபீல் பண்ணி வருந்துறவங்களுக்கு இந்த பவர் ஆஃப் ஃபோக்கஸ் புக் கவனத்தோட செயல்படுறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்க 10 கவனத்திற்கான யுக்திகளையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். கவனத்தோட செயல்படுறதுக்கான முதல் யுக்தி, உங்க பழக்க வழக்கங்கள் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். பவர் ஆஃப் ஃபோக்கஸோட முதல் சாப்டர்ல ரொம்ப கஷ்டப்படுற ஒரு அம்மாவோட கதை சொல்லப்பட்டிருக்கும். எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் தான் ஆசைப்பட்ட விஷயத்த அடைஞ்சு வெற்றியாளரானாங்க. இவங்களோட கதையை வச்சு ஆத்தர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட பயணிங்க அப்படின்னு சொல்றாங்க. முழு நம்பிக்கையோட செயல்பட தயாரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும், ஃபோக்கஸோட முழு பவரையும் யூஸ் பண்ணணும். அப்போ நீங்க நினைக்கிற எல்லாமே பாசிபிளா இருக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகளும் நீங்க செய்யக்கூடிய செயல்களும் தான் நாளைக்கு நீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படிங்கறத தீர்மானிக்கும். மொத்தத்துல உங்க பழக்க வழக்கங்கள் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. அதனால உங்களோட பழக்க வழக்கங்கள் சரியானதா இருக்கணும், நிலையானதா இருக்கணும். இந்த ஹேபிட்ஸ் அப்படிங்கறது வேற மாதிரி இறுகி இருக்கும், அதை பிடுங்கி எறிகிறது சிரமமான விஷயம்தான். நீங்க எப்போ சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டீங்க, எப்போ எழுத கத்துக்கிட்டீங்க, இதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்பவே நம்ம போட்ட அஸ்திவாரம் இன்னைக்கு பழக்கங்களா மாறி எல்லாத்தையும் சுலபமா செய்ய முடியுது. சோ ஒன்ஸ் உங்க பழக்க வழக்கங்கள் தீர்மானம் செய்யப்பட்டுட்டா அதை மாத்துறது கஷ்டம். ஆனா முயற்சி பண்ணா பழைய பழக்க வழக்கங்களை கண்டிப்பா மாத்த முடியும். வெற்றி அப்படிங்கறது சும்மா லாட் அடிச்ச மாதிரி அதிர்ஷ்டத்துல வராது, அப்படி வந்தாலும் கடைசி வர நிலைக்காது. உங்களுக்குன்னு நீங்க ஃபாலோ பண்ணிக்கிற ஒழுக்க முறை, உங்களோட கவனம், இதெல்லாம் தான் வெற்றியை தீர்மானிக்கும். ஈஸியா பணக்காரனாகிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ எப்படியெல்லாம் பணக்காரனாகிறதுன்னு குறுக்கு வழிய தேட ஆரம்பிப்போம். அங்க நிறைய பழக்க வழக்கங்கள் மாறும், நெகட்டிவான பாதிப்புகளையும் சந்திக்க வேண்டி வரும். அப்பப்போ கெட்ட பழக்கம் உருவாக்கிட்டு போயிட்டா பரவாயில்ல, ஆனா அதே கெட்ட பழக்கம் காலம் முழுக்க தொடர்றப்போ வெற்றியோட வாசலை மிதிக்கிறதே கஷ்டமா இருக்கும். நாளைய பத்தி என்னத்தை யோசிக்க, இன்னைக்கு வாழற வாழ்க்கைய இந்த மொமெண்ட்ட சந்தோஷமா வாழணும்னு நினைப்போம். அதுக்குன்னு சட்டி பிரியாணிய கண்ணுல பாத்துட்டு லிவ் திஸ் மொமெண்ட்னு மொத்த சட்டியையும் காலி பண்ணா நோய்க்கு தான் ஆளாகணும். எதிர்காலத்தை பத்தி அதிகம் சிந்திக்க கூடாதுதான், ஆனா இந்த மொமெண்ட்ல நம்ம செய்யக்கூடிய தவறுகள், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் எதிர்காலத்துல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத சிந்திச்சு செயல்படணும். ஆத்தர் ஜாக் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள்ல 3 விஷயத்த பகிர்ந்துக்கிறாரு. 1, தேவையான அளவுக்கு தூக்கம் வேணும், அதுவே உடல்ல இருக்க நோய்கள் எல்லாத்தையும் குணப்படுத்தும், இளமையாவும் வச்சுக்கும். அடுத்ததா நிறைய மனுஷங்களோட பழக்கத்தை ஏற்படுத்தணும். நீலாம்பரி மாதிரி ரூமுக்குள்ளேயே உட்காந்துருக்கப்போ வெளி உலகம் எதுனே தெரியாது, இதனால மனநலம் பாதிக்கப்படும். கதை சொல்ற பழக்கத்தை வளர்த்துக்கணும், ஏன்னா இதுதான் வியாபாரத்துல தேவைப்படுற முக்கியமான திறன்னு சொல்லப்படுது. நான் நாளையில இருந்து ஒரு புது மனுஷன் அப்படின்னு நினைச்ச உடனே பழைய பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியாது. நல்ல பழக்க வழக்கங்கள், வெற்றியை தரக்கூடிய பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கணும்னா அதுக்கு நாட்கள் ஆகும் தான். எவ்வளோ நாள் நீங்க அந்த பழக்கத்தை பழகுறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த ஹேபிட் வலுவாகிட்டே இருக்கும். இதுக்கிடையில பழைய நெகட்டிவான பழக்கத்துக்குள்ள விழுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால புதுசா வளர்த்துக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை கெட்டியா பிடிச்சுக்கணும். வருஷ வருஷம் 4 நல்ல பழக்கங்களை உருவாக்கிக்கணும். அப்போ 10 வருஷத்துல உங்ககிட்ட 40 நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும். 5 வருஷத்துல உங்க குடும்பம், உறவுகள், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, இது எல்லாத்துலயும் திடமா நிப்பீங்க. சோ இப்பவே புது பழக்க வழக்கங்களை வளர்த்துக்க ஆரம்பிங்க. எப்படி கெட்ட பழக்கங்களை மாத்துறது? முதல்ல உங்களோட பழக்க வழக்கங்களை கண்காணிக்கணும், அதுல எது கெட்டதா இருக்குன்னு நோட் பண்ணணும். அதுக்கு பதிலா புது நல்ல பழக்கத்தை உருவாக்கணும். அதை மாத்துறதுக்கு குறைஞ்சது 3 வழிகளை எழுதுங்க. அந்த வழியில எது சிறந்ததா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா கவனத்தோட இருக்கிறதுக்கான 2வது யுக்தி, கவன உணர்வை வளர்த்துக்கிறது. தொழில் ஆரம்பிக்கிற நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தாம பல விஷயத்துல கவனம் செலுத்துறது. கஸ்டமரை பிடிக்கணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும், இப்படி பல விஷயத்த ஒரே டைம்ல பண்ணுவாங்க. ஆனா பொறுமையா படிப்படியா ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்தி முன்னேறப்பதான் வெற்றி பாதையில ஈஸியா பயணிக்க முடியும். உங்களோட பலம் என்ன, நீங்க எதை பெஸ்டா பண்ணுவீங்க, இதை கண்டுபிடிச்சு தினசரி உங்க கவனத்தை வளர்த்துக்கிறதுக்கான நேரத்தை செலவு பண்ணுங்க. பயிற்சி ரொம்ப முக்கியம். 5 வயசுல இருந்து பாக்ஸிங்க பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு 40 வயசுல உங்களுக்கு அதை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். டான்சிங் ரோஸ் மாதிரி டான்ஸ் ஆடிட்டே கூட பாக்ஸிங் பண்ணுவீங்க. ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஸ்போர்ட்ஸை பழகிட்டு இருக்காங்க. அவங்க செய்யற செயலை ரொம்ப நேசிச்சு செய்யறாங்க, அதுக்காக தான் நேரத்தை செலவு பண்ணவும் செய்யறாங்க. அதனாலேயே நிறைய அன்பு பாசத்தை மத்தவங்க கிட்ட இருந்து அடையறாங்க.
ஸோ தான் கிட்ட இருக்க ஒரு டேலண்ட்ல முழு கவனத்தை செலுத்தி அதை திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணிட்டே வரப்போ உங்களுக்கான திறன் வலுவாகும், வெற்றியும் எளிதாகும். நம்ம பலவீனம் என்ன, அதை எப்படி சரி பண்றது, இதுல தான் நம்ம அதிகம் கவனம் செலுத்தணும். அமெரிக்க வியாபார பயிற்சியாளர் டான் சல்லிவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களோட பலவீனத்துல அதிக நேரத்தை செலவழிக்கிறப்போ அந்த பலவீனம் தான் இன்னும் வலுவாகும். அப்போ உங்க பலத்தை வளர்க்கணுமா இல்ல பலவீனத்தை வளர்க்கணுமா அப்படின்னு நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருக்குமே இயற்கையாவே டேலண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த டேலண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுல கவனத்தை செலுத்தணும். உங்களோட பலம் என்ன அப்படிங்கறத அடுக்கி வச்சு பார்த்தாலே எதுல நீங்க சிறந்தவங்களா இருக்கீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடும். நீங்க உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயங்களை என்ஜாய் பண்ணி பண்ணணும், என்ன செய்யறோமோ அதுல பெஸ்ட கொடுக்கணும். ஆர்ஜென்டா ஒரு வேலை இருக்கு அப்படின்னா கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற முடிவெடுத்துட்டு எது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமோ அதை தான் செய்யணும். நம்மள நிறைய பேரு நோ வேண்டாம் இல்ல அப்படிங்கறத சொல்ல ரொம்ப தயங்குவோம். அதுவும் நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க ஏதாவது கேட்டா நோ சொல்ல கூட யோசிக்க மாட்டோம். நம்ம எல்லாரையும் கெஞ்சி கூத்தாடி அவங்கள நம்ம கூட வச்சுக்க முடியாது. ஒவ்வொரு ஒழுக்க முறையும் நம்ம வெற்றிக்கான பாதைய வலுவாக்கும். உங்க கவனத்தை நீங்க ரீஸ்டோர் பண்ணிக்கணும்னா உங்களுக்குள்ளேயே கேள்வி கேளுங்க. உதாரணத்துக்கு, இப்ப நான் என்ன வழியில சிந்திக்கிறேன், நான் இப்ப செஞ்சிட்டு இருக்க விஷயம் என்னோட முழு கால இலக்குகளை அடைய உதவுமா, இப்படி நீங்க கேள்விகளை கேட்கிறப்போ இலக்க நோக்கி கவனத்தோட செயல்பட முடியும். மூணு பகுதிகளை சரிபார்த்து உங்க கவனத்தை அதிகப்படுத்தணும். ஒன்னு, உங்களை சரிபார்க்கணும், உங்க சுய சந்தேகங்களை பார்க்கணும், உங்களுக்குள்ள கேட்கிற நெகட்டிவ் வாய்ஸஸ போக்கணும். அடுத்ததா மத்த மக்களை சரிபார்க்கணும். சில பேரு அவங்க விஷயத்துல கவனத்தை செலுத்துறதுக்காக உங்களோட முக்கியமான விஷயங்களை விட்டுட்டு வர சொல்லுவாங்க, உங்க கவனத்தை பயங்கரமா செதறடிப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் கிட்ட கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். அடுத்ததா போன், சமூக வலைத்தளங்கள். உங்க போன் எடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் இன்ஸ்டால ஒண்ணு, வாட்ஸ்ஆப்ல ஒண்ணுன்னு மெசேஜ சரி பாக்குறீங்க, கால பண்ணி மணிக்கணக்கா பேசுறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு உருப்படியான விஷயம் தானா, இதனால உங்களுக்கு ஏதாவது பயன்பாடு இருக்கா, இந்த கேள்விகளை கேட்டு பாருங்க. இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டு போன் வந்தாலும் அட்டன் பண்ணாம நீங்க பாக்குற வேலையில மட்டும் கவனத்தை செலுத்தணும். ஏன்னா நம்ம கவனத்தை செதறடிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த போன் தான். உங்களுக்காக அழகான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு சில நல்ல ஒழுக்கங்கள் தேவைப்படும். தேவையில்லாத விஷயங்கள்ல நேரத்தை செலவழிச்சு உங்க எதிர்காலத்தை வீணடிக்காதீங்க. இதுதான் பாசிட்டிவ் பழக்கங்களை உருவாக்குறதுக்கான நேரம். இது நீங்க எங்க போகணுமோ அங்க உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அடுத்து கவனத்தோட இருக்கிறதுக்கான மூணாவது யுக்தி, பெரிய அளவுல கற்பனை பண்றது. பீட்டர் டேனியல் கதையோட இந்த பாடம் ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இருக்கும்போது அவரோட டீச்சர் எல்லார் முன்னாடியும் எழுப்பி விட்டு நிக்க வச்சு, பீட்டர் நீ எதுக்குமே லாய்க் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னதான் தோல்விகளை சந்திச்சாலும் பீட்டர் தனக்குன்னு மில்லியன் டாலர்ஸ் கணக்குல சம்பாதிச்சாரு. சிந்திக்கிறதுக்குன்னு தனி நேரம் ஒதுக்கிறது தான் முக்கியமான ரகசியம்னு பீட்டர் சொல்றாரு. வாரத்துல ஒரு நாளாச்சும் சிந்திக்கிறதுக்கு மட்டுமே டைம் கொடுத்துப்பாராம். வருங்காலத்துல இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு பிக்சரை மைண்ட்ல உருவாக்கிப்பாராம். அப்போ ஒரு தெளிவு வரும். இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத கற்பனையா பண்ணிட்டா நம்ம எப்படியெல்லாம் பிளான் பண்ணி அச்சீவ் பண்றதுன்னு ஒரு தெளிவு கிடைக்கும். இலக்கை அடையணும் அப்படிங்கறது பெரிய பயணம். இலக்கை செட் பண்றதுக்குன்னு தனி ஹேபிட்ட டெவலப் பண்ணிக்கணும். அது உங்க வாழ்க்கைய சீக்கிரமா மாத்தும். புது இலக்குகளை உருவாக்கி அதுல நீங்க ஒர்க் பண்ணி பிளான்ஸ் எல்லாம் எழுதி முடிவுகளை தேர்ந்தெடுக்கிறப்போ உங்களுக்குன்னு கிடைக்க போற வெற்றி வித்தியாசமானதா இருக்கும். ஆத்தர்ஸ் எப்படியெல்லாம் உங்க கோல் இருக்கணும் அப்படின்னு ஒரு 10 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உங்க இலக்கு உங்களோடதான் மட்டும்தான் இருக்கணும். உங்க இலக்குக்குன்னு அர்த்தம் இருக்கணும், குறிப்பிட்டதா இருக்கணும், அளவிடக்கூடியதா இருக்கணும், ஃபிளெக்சிபிளா இருக்கணும், சவால் நிறைஞ்சதா இருக்கணும். அந்த இலக்கை நினைச்சாலே உங்களுக்கு சம உற்சாகம் வரணும். உங்களுக்குன்னு நீங்க வச்சிருக்க வேல்யூஸோட உங்க இலக்குகள் ஒத்து போகணும். சமமான நிலையில தான் உங்க இலக்குகள் இருக்கணும். உங்க இலக்குகள் நிஜமானதா இருக்கணும். உங்க இலக்குகள்ல உங்க பங்களிப்பு முழுமையா இருக்கணும். அது சப்போர்ட் நிறைஞ்சதா இருக்கணும். உங்களுக்கு தெளிவான எதிர்காலம் வேணும்னா அதுல தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உங்களுக்கான எதிர்காலத்தை பெரிய அளவுல கற்பனையாக்க ஆத்தர் 6 ஸ்டெப்ஸ் சொல்றாரு. முதல்ல இப்ப நான் சொன்ன 10 விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி இலக்கு இருக்கான்னு பாக்கணும். இதுதான் வேணும்னு நீங்க முடிவெடுத்துட்டா ஏன் இது வேணும்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். அது எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படியே கற்பனை பண்ணுங்க. ஆள் மனசுல அந்த விஷயத்த பதிச்சுக்கோங்க. உங்க ஐடியாக்களை கேப்சர் பண்ணி அதுல வரக்கூடிய எண்ணங்களை எழுதி வச்சுக்கோங்க. உங்க கனவுகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வரக்கூடிய உணர்வுகளை நோட் பண்ணி வைங்க. கற்பனை பண்ணி சிந்திச்சு அதை நிஜமாக்கணும். கூடவே அது சரியானதா இருக்கானும் ரிவ்யூ பண்ணணும். அத்லீட்ஸ் எல்லாருமே கற்பனை முறைய பயன்படுத்தி தான் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா அச்சீவ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஒரு மென்டரை சூஸ் பண்ணுங்க. உங்களை விட அனுபவசாலிகளை நீங்க பிடிச்சிட்டாலே உங்க இலக்குகளை நிர்ணயிச்சு அதை அடையிறது ஈஸியான விஷயமா இருக்கும். உங்க இலக்குகளை நோக்கி வேலை செய்யறப்போ அதுல உற்சாகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பல தடைகள் வரலாம். ஆனா என்ன விஷயமா இருந்தாலும் அடையக்கூடிய இலக்க ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்றப்போ வெற்றி பயணமும் பிடிச்சமானதா அமையும். அடுத்து கவனத்தோட செயல்படுறதுக்கான யுக்தியில 4வது,
தடங்கள்ல இருந்து எப்படி முன்னேறி வர்றது. நல்லா தான் போயிட்டு இருக்கோம், திடீர்னு இல்லாத பொல்லாத எல்லா பிரச்சனையும் வரும். இலக்குகளை நோக்கி பயணிக்கிறப்போ இந்த மாதிரி தடங்கள் வரதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான். இந்த மாதிரி தடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரப்போ நமக்கு ரெண்டு சாய்ஸஸ் இருக்கும். ஒன்னு, எதுவுமே பண்ணாம மணலுக்குள்ள தலையை விட்டு எல்லாம் போட்டோன்னு ஒதுங்கி நிக்கிறது. ரெண்டாவது, சவால்களை எதிர்கொண்டு எல்லா தடைகளையும் எதிர்த்து வர்றது. இதுதான் உங்க வரலாறா மாறும். இந்த ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறது உங்க கையில தான் இருக்கு. சோ சவால்களை தேர்ந்தெடுத்து அதுல சிறந்ததை செய்யணும். சாம்பியன் மைண்ட் செட்டை உருவாக்கிக்கணும். 1000 விஷயத்துல தோல்வியை கொடுக்கற 999 விஷயத்தை பார்க்காம வெற்றியை தர அந்த ஒரே ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தணும். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நாம கண்டுக்க கூட மாட்டோம். என்னதான் மோட்டிவேஷனை கொடுத்துக்கிட்டாலும் அந்த 999 விஷயம் மட்டும்தான் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரே ஒரு விஷயத்த பாக்குறவன் தான் உண்மையான சாம்பியன். வெற்றியாளர்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கும், பெரிய பெரிய இலக்குகளை செட் பண்ணிப்பாங்க. எல்லார மாதிரியும் அவங்களும் பல தடைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க தான். ஆனா தான் ஒரு சாம்பியன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை உருவாக்கிப்பாங்க. தான் எப்பவும் பெர்ஃபார்ம் பண்றதை விட 100 மடங்கு ஜாஸ்தியா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சாம்பியன்ஸ் எல்லாம் வித்தியாசமா தான் சிந்திப்பாங்க, எதிர்பார்க்காத அளவுக்கான ரிசல்ட்ஸையும் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் சாக்கு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காம தன்னைத்தானே பாவப்பட்ட மனுஷனை ஆக்கிக்காம எல்லாத்துக்கும் முயற்சி எடுக்கணும். வேணா பின்னாடி காலை வச்சிடலாம் அப்படின்னு நினப்பு வரும், முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்பிக்கையை வச்சு மட்டுமே நம்ம எதை வேணாலும் அடைய முடியும். நிறைய மக்கள் தங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சே கேன்சர் அப்படிங்கிற பெரிய நோயில இருந்து கூட வெளிவந்ததா சொல்றாங்க. கடுமையான சூழ்நிலைகள் வர்றப்போ இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனப்பான்மை வேணும். நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நம்பிக்கை தான் எந்த சூழ்நிலையிலும் உற்சாகத்தோட செயல்பட வைக்கும். எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஃபிளைட் நகர போகுது, எல்லாரும் சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்கன்னு பைலட் சொல்ற மாதிரி தான், என்ன விஷயம் வந்தாலும் ப்ரிப்பேர்டா இருந்து அதை எதிர்கொள்ளணும். பெரிய புயலே வந்தாலும் அதுக்கேத்த மாதிரி உங்களை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம பலவீனங்கள், நம்ம தடங்கள், இது எல்லாத்தையும் எதிர்த்து முன்னேறி வர்றது அப்படிங்கிறது செயல்முறையில இருக்கக்கூடிய ப்ராசஸ். உங்களோட அந்த தடங்கள் தோல்வி எல்லாத்துல இருந்தும் பாடங்களை கத்துக்கோங்க. தினமும் உங்களோட செயல்முறைகளை கவனிக்கணும். எப்பவுமே சாம்பியன் மைண்ட் செட் இருக்கணும். உங்களுக்கு எது பெஸ்டோ அதை அடையவும் செய்யணும். அடுத்து கவனத்தோட செயல்படுறதுக்கான யுக்தியில 5வது விஷயம், சிறந்த உறவு முறைகளை கட்டமைக்கிறது. நீங்க சேர்த்துக்கிற ஆட்கள் தான், நீங்க உருவாக்குற நெட்வொர்க் தான் உங்களோட வெற்றி வாழ்க்கையில ஒரு பெரிய பகுதியா இருக்க போகுது. பாசிட்டிவான முறையில நல்ல விதத்துல நடந்துக்கிற மக்கள் கூட நம்ம நட்பை வளர்த்துக்கிறப்போ நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கக்கூடிய மக்கள் கூட மட்டும்தான் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஃபுல்லா விஷ பாட்டிலோட சுத்திட்டு இருக்க மக்களுக்கு தைரியமா நம்பிக்கையோட நோ சொல்லுங்க. இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள் உங்க வாழ்க்கைக்கு தேவையே கிடையாது. ஐயோ இத்தனை நாள் நல்லா பழகிட்டோமே, இப்போதான் இவன் இப்படின்னு தெரியுது, இப்போ எப்படி நோ சொல்ல முடியும் அப்படின்னு சிந்தனைகள் வரதான் செய்யும். ஆனா அந்த டாக்ஸிக் பீப்புள் உங்க வாழ்க்கையில இருக்க வர வெற்றியை அடைய முடியாது. நம்மளால மக்களோட சுயத்தை மாத்த முடியாது, ஆனா நம்மளை சுத்தி எந்த மக்கள் இருக்கணும் இருக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த மாத்த முடியும். சோ நெகட்டிவான மக்கள் கூட இருக்கணுமா இல்ல பாசிட்டிவான மக்கள் கூட இருக்கணுமா அப்படிங்கிற முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்டதான் இருக்கு. உங்களை சுத்தி இருக்க மக்களை எப்படி சரியா தேர்ந்தெடுக்கணும், இதுக்கு 3 கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்டுக்கணும். உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா, நீங்க அவங்கள நம்புறீங்களா, நீங்க அவங்கள மதிக்கிறீங்களா? இந்த 3 கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சாலே உங்களை சுத்தி எந்த மக்கள் இருக்கணும்னு நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். அவங்க கிட்ட பணம் இருக்கு, இவகிட்ட பதவி இருக்குன்னு கண்டபடி சூஸ் பண்ணாம உங்க கூட பழக போற மக்கள் நம்பிக்கையானவங்களா, பாசிட்டிவா சிந்திக்கிறாங்களா, திறமை இருக்கா அவங்களுக்கு, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாங்களா, இதெல்லாம் பார்த்துதான் உங்க கூட இருக்க வேண்டிய மக்களை தேர்வு செய்யணும். அதே மாதிரி மத்தவங்க கிட்ட இருந்து உங்களை பத்தி கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக் தான் உங்களை இன்னும் உயர்த்தும். உங்க வாழ்க்கையில முக்கியமான மக்களை கண்டுபிடிச்சு தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப தேவையான விஷயமே. தினமும் உங்களோட உறவுகளை கவனிச்சுட்டே இருக்கணும், சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததா கவனத்தோட இருக்கிறதுக்கான 6வது யுக்தி, தன்னம்பிக்கை. உங்க தசைகளை வலுப்படுத்துற மாதிரி உங்க பயிற்சிகள் மூலமா தன்னம்பிக்கையும் வலுப்படுத்த முடியும். உங்களோட வருத்தங்கள், பயம், நிலையில்லா தன்மை, இது எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்கான ஒரு ஆயுதமா இந்த தன்னம்பிக்கையை பயன்படுத்துங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையான போராட்டம் தான், அதுல ஜெயிக்கிறது தான் உங்களோட சந்தோஷமான வாழ்க்கைக்கான பாதையை உருவாக்கும். எங்க உங்களோட தன்னம்பிக்கை கம்மியா இருக்கோ அங்க உங்களோட பயமும் வருத்தமும் அதிகமாகும். உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு இந்த பவர் ஆஃப் ஃபோக்கஸ் புக்ல சில டிப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வேணா அப்படின்னு பயந்து ஒதுக்குன ஒரு விஷயத்த கையில எடுக்கணும். உதாரணத்துக்கு, இந்த ரவி கிட்ட பேசணுனாலே எனக்கு பயம் அப்படின்னு நீங்க ஒதுங்கி போன அந்த ரவி கிட்ட தைரியமா போய் பேசுங்க. அவ்வளவுதான், வியாபாரம் ஊத்திக்குச்சு, இதுக்கு மேல இதை கண்டினியூ பண்ணா நமக்கு தான் நிறைய லாஸ் அப்படிங்கிற பயத்திலையும் வருத்தத்திலையும் வியாபாரத்தை கைவிட்டிருந்தா அதை தன்னம்பிக்கையோட திரும்ப ஆரம்பிங்க.
ஏன்னா உங்க பயமும் வருத்தங்களும் அடுத்தடுத்து உங்களை முன்னேறி போக விடாது. சோ பயமா இருந்தாலும் வருத்தமா இருந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்ளுங்க. அடுத்ததா மறக்கணும், மன்னிக்கணும். எந்த சவாலா இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வர்றதுக்கான சக்தி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. பயம் அப்படிங்கிற சுவர்ல இருந்து வெளியில வந்துட்டாலே நிம்மதி உங்களோடதா தான் இருக்கும். நீங்க உங்க மைண்ட்ல என்ன விஷயத்த விதைக்கிறீங்களோ அதுதான் நிஜமாவும் மாறும். கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை மறக்க முடியல அப்படின்னா அதை மன்னிச்சிடணும். உதாரணத்துக்கு, எனக்கு 20,000 தரேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஏமாத்திட்டான், அதனால என் பிசினஸே ஸ்டார்ட் பண்ண முடியல. இப்ப எனக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தனை என் லைஃப்ல ஏத்துக்கவும் பயமா இருக்கு, பிசினஸ் ஆரம்பிக்கவும் பயமா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல தத்தளிக்கிறப்போ அவனை மன்னிக்கிறது சிறந்தது. அவனோட சூழ்நிலை என்னவா இருந்ததோ அவன் எனக்கு பணத்தை தராம ஏமாத்திட்டான், அதுக்கு என்ன பண்ண முடியும், அவனை மன்னிச்சு விட்டுறலாம்னு மன்னிப்ப கையில எடுத்தா போதும், உங்க பயம் தானா பறந்து போயிடும். நம்ம கடந்த காலத்தை மாத்த முடியாது, நடந்த விஷயத்த மாத்துற மாதிரி சூழ்நிலை இருந்தாதான் இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களும் சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்களே. வருத்தமே இல்லாத நிம்மதியான உலகத்தை கட்டமைச்சிருக்கலாமே. ஆனா நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில கடந்து போன ஒரு நொடியை கூட மாத்த முடியாது. சில சமயம் நம்மள நாமளே மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மன்னிக்காத பட்சத்துல பல பயங்களையும் வருத்தங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். சோ நீங்க என்ன தவறு செஞ்சிருந்தாலும் என்ன பண்ணிருந்தாலும் அதை முதல்ல மன்னிங்க. ஃபர்கிவ் பண்ண கத்துக்கிட்டா நமக்குள்ள இருக்க உண்மையான மனுஷனை வெளிக்கொண்டு வர முடியும். தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும்னா நீங்க செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களையும் ரீகால் பண்ணுங்க, அதை தினமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பல பேரோட வரலாறுகளை படிங்க, அவங்க கடந்து வந்த பாதைகளை தெரிஞ்சுக்கோங்க, நன்றியோட இருக்க பழகிக்கோங்க. உங்களை சுத்தி பாசிட்டிவான மக்களையும் சப்போர்ட்டிவான மக்களையும் உருவாக்கிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே சவால்களை கொடுத்து உங்களோட சின்ன சின்ன இலக்குகளை முதல்ல கவனம் செலுத்தணும். எல்லா நாளும் உங்களுக்கு எது நல்லதா இருக்கோ அதையே செய்யணும். சொந்த திறன்கள்ல நம்பிக்கை வச்சுக்கணும். உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதனால கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நமக்கு பாசிட்டிவான நம்பிக்கையும் இருக்கும், நெகட்டிவான நம்பிக்கையும் இருக்கும். பாசிட்டிவான நம்பிக்கை உங்களை கீழே இருந்து மேல தூக்கிவிடும், அதுவே நெகட்டிவான நம்பிக்கை மேலேயே உயர்ந்திருந்தாலும் கீழே தள்ளி விட்டுடும். புலம்புறதெல்லாம் நிறுத்திட்டு உங்களால என்ன பண்ண முடியுமோ, உங்ககிட்ட எதோட கட்டுப்பாடு இருக்கோ அதுல கவனம் செலுத்தணும். உன்னால இதை செய்ய முடியாதுன்னு உங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த குரல் காணாம போயிடும். அடுத்து கவனத்தோட இருக்கிறதுக்கான யுக்திகள்ல 7வது யுக்தி, உங்களுக்கு எது வேணுமோ அதை வாய திறந்து கேட்கணும். கேட்டாதான் கிடைக்கும். நீங்க எதை கேட்கறீங்களோ அதையேதான் அடையவும் செய்வீங்க. சின்ன குழந்தைகளுக்கு இது நல்லாவே சூட் ஆகும். அடம் பிடிச்சு எனக்கு அந்த குச்சி மிட்டாய் தான் வேணும்னு நினைப்பாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா வயசாக ஆக அந்த தன்மை அவங்க கிட்ட இருந்து குறைய ஆரம்பிக்கும். இப்ப போயிட்டு உங்க அம்மா அப்பா கிட்ட அடம் பிடிச்சு மண்ணுல அழுது புரண்டு ஏதாவது கேட்டு பாருங்க, மதிக்க கூட மாட்டாங்க. ஒருவேளை கேட்ட விஷயம் கிடைக்கலன்னா நொந்து நூடுல்ஸா போய் வாழ்க்கையே வெறுத்து போய் உட்கார்ந்துருப்போம். ஆனா கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு வேற லெவல்ல உற்சாகம் கிடைக்கும். நம்ம ஒரு விஷயத்த ஏன் கேட்க மாட்டோம்னா, ஐயோ தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்றது, கிடைக்கலன்னா என்ன பண்றது, இந்த பயத்தினாலதான் ஒரு விஷயத்த கேட்க ரொம்ப தயங்குவோம், ட்ரை கூட பண்ண மாட்டோம். அவங்க நோ தான் சொல்லுவாங்க அப்படின்னு முன்னாடியே முடிவெடுத்துருவோம். எப்படி கேட்கணும் அதுக்கான டிப்ஸும் இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எந்த விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல நல்ல தெளிவோட இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும். எது வேணா அப்படிங்கறதுல கவனம் செலுத்தக்கூடாது. உங்க தன்னம்பிக்கைய வளர்த்துக்கணும். எது வேணுமோ அதை ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கணும். சிந்தனை முறைகளை மாத்தி கேட்கணும், மனசார கேட்கணும். நீங்க ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணி கேட்கணும். யார்கிட்ட கேட்டா நீங்க கேட்கிற விஷயம் கிடைக்குமோ அவங்க கிட்ட கேட்கணும். அடுத்து கவனத்தோட இருக்கிறதுக்கான 8வது யுக்தி, நிலையான விடாமுயற்சி. எல்லா வெற்றியாளர்கள்கிட்டயும் பிடிவாதமா இருக்கக்கூடிய விஷயம் நிலையான விடாமுயற்சி தான். ஒரு விஷயத்துல நிலையா இருக்கிறதுனால நிறைய பலன்கள் இருக்கு. கேல் ரிப்கின், ப்ரொஃபஷனல் பேஸ்பால் பிளேயர், இவரை தான் அயன்மேன் ஆஃப் பேஸ்பால்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம், தான் விளையாடுற அந்த விளையாட்டுல எப்பவுமே நிலையா இருந்தாரு. ஒரு விஷயத்துல கன்சிஸ்டண்டா இருக்கிறது எப்படின்னு அவர்கிட்ட இருந்து பாடமா கத்துக்கலாம். நம்ம செய்யற எல்லா விஷயங்களையுமே நம்ம எடுக்கிற முடிவுகள் மூலமா தான் இருக்கும். வாழ்க்கையே சாய்ஸஸால நிரப்பப்பட்டதுதான். இன்னைக்கு என்ன இவன் செம அப்செட் ஆகிட்டான் அப்படின்னு மத்தவங்கள குறை சொல்றோம். ஆனா உண்மையா நம்ம தான் இன்னைக்கு நம்ம அப்செட் ஆகணுமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையே சூஸ் பண்றோம். நம்ம நினைச்சிருந்தா அந்த விஷயத்த அங்கேயே மறந்துட்டு வேற நல்ல விஷயத்த, சந்தோஷமான விஷயத்த தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா அந்த அப்செட், அந்த வருத்தம், இப்படி எல்லாத்தையும் நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். மத்தவங்கள குறை சொல்றது, அவங்கள கம்ப்ளைண்ட் பண்றது, இதெல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஆனா அதுதான் உங்களுக்கும் நடக்கும். நம்ம எவ்வளவு அதிகமா மத்தவங்கள குறை சொல்றோமோ அவ்வளவு அதிகம் நம்ம கிட்டயும் குறைகளை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். உண்மையான உறவுகள் நம்பிக்கையதான் அடித்தளமா வச்சிருக்கு. நீங்க சொல்ற வார்த்தைய காப்பாத்துறீங்கன்னா உங்க கூட மக்கள் நல்லா பழகுவாங்க, நீங்க மத்தவங்களுக்கு நம்பிக்கையானவராகவும் இருப்பீங்க. விடாமுயற்சியும் ஒரு விஷயத்துல நிலையா இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. அடுத்து கவனத்தோட இருக்கிறதுக்கான 9வது யுக்தி, தேவையான செயல்களை மட்டும் செய்யறது. இத நாளைக்கு பண்ணலாம், இத நாளனைக்கு பண்ணலாம்னு தள்ளி தள்ளி போடுற விஷயத்த நிறுத்துங்க.
மண்டே ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும்னு தெரிஞ்சோம், சண்டே நைட் உட்காந்து அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது முட்டாள்தனம். அவ்வளோ நாட்கள் இருந்தும் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம்னு எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டே போறப்போ நம்ம இலக்கை அடையிறதையும் தள்ளி போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். தள்ளி போட்டுட்டே போறீங்கன்னா உங்க எதிர்காலத்தை நீங்க வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். எல்லாருமே கற்பனை உலகத்துல தான் மிதந்துட்டு இருப்போம். அது உண்மையாகுங்கிற நம்பிக்கை என்னைக்கு போகுதோ, அதுக்கான முயற்சிகளை என்னைக்கு எடுக்கலையோ, கண்டிப்பா அதை அடைய முடியாது. கற்பனைய மட்டும்தான் அது இருக்கும். ஏன் நீங்க ஒரு விஷயத்த தள்ளி போடுறீங்க? ஏன்னா இது தினமும் பார்த்த வேலையே பார்த்துட்டு இருக்கோம், ஒரே போரிங்கா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தினால தள்ளி போடுவீங்க. எப்பா தலைக்கு மேலெல்லாம் இருக்கு, மண்டியே வெடிச்சிரும் போல அப்படிங்கிற எண்ணத்தினால தள்ளி போடுவீங்க. ஒரு உற்சாகமே இல்லாம உங்களை சோர்வாக்குதுன்னா அந்த வேலையை கண்டிப்பா தள்ளி தான் போடுவீங்க. கவனமே இல்லாம எல்லாத்துக்கும் ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கன்னா அப்ப எல்லாத்தையும் தள்ளி போடுவீங்க. இந்த நாலு காரணங்கள் தான் நீங்க எல்லா விஷயத்தையும் அடிக்கடி தள்ளி போடுறதுக்கான முக்கிய காரணமா இருக்கும். ஊக்கம் இல்லாதப்பதான் ஒரு விஷயத்த செய்யாம தள்ளி போட்டுக்கிட்டே போக தோணும். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும்னா அப்படி தள்ளி போடுறதுனால என்னென்ன நெகட்டிவ் பாதிப்புகள் இருக்கோ அதை பத்தி சிந்திக்கணும். உதாரணத்துக்கு, இப்ப படிக்கலன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி மொத்தமா நம்ம மண்டை பிக்கோ அப்படிங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வந்தா கண்டிப்பா தினமும் ரெண்டு பக்கமாச்சும் படிக்க ஆரம்பிப்போம். வாழ்க்கையில முக்கியமான டெசிஷன் எடுக்க ஆத்தர்ஸ் இந்த புக்ல டடா ஃபார்முலாவை சொல்லித்தராங்க. டி அப்படின்னா திங்க், சிந்திக்கணும். இதை செய்யணும், அதை செய்யணும், எப்படி செய்யணும், இதெல்லாத்த பத்தியும் சிந்திச்சாதான் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வர முடியும். அடுத்ததா ஏ ஃபார் ஆஸ்க், கேட்கணும். தெளிவான முறையில கேட்டாதான் கிடைக்கும். அடுத்து டி ஃபார் டிசைடு, இப்போதான் முடிவெடுக்கணும். பல ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுல எது தெளிவா உங்களுக்கு வேண்டிய விஷயத்துல சூட் ஆகுமோ அதை தேர்வு செய்யணும். அடுத்ததா ஆக்ட், இப்போதான் ஆக்ஷன் பண்ணணும். பயம் வரும் தான், அந்த உணர்வை அப்படியே ஏத்துக்கோங்க. ஆனா அதுக்காக செய்யக்கூடிய செயலை விட்டுறாதீங்க. உங்க ஆசைகள் உங்க கனவுகள் எல்லாம் நினைவாகிற வரைக்குமே செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பொருளாதார ரீதியா டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதுவுமே நம்மளோட செயல்பாடுகளை தடுக்கும். தேவையான பணத்தை சேமிச்சு வச்சுக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணும். அடுத்ததா கவனத்தோட இருக்கிறதுக்கான 10வது யுக்தி, உங்க வாழ்க்கைக்கான நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது, அதுக்கு ஏத்த மாதிரி வாழறது. வாழ்க்கைக்குன்னு கண்டிப்பா ஒரு நோக்கம் இருக்கணும், அப்போதான் தெளிவான செயல்களை செய்ய முடியும். வாழ்க்கையோட முடிவுல நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். பொருட்களை சேர்க்கறது முக்கியமில்ல, உங்க வாழ்க்கைக்கான நோக்கத்தை தேர்வு செய்யணும். உங்க வாழ்க்கைக்கான நோக்கத்தை ஆக்டிவேட் பண்ண 3 வழிகள் இருக்கு. 1, உங்ககிட்ட இருக்க இயற்கையான டேலண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். உங்க நோக்கங்களை அதுக்கேத்த மாதிரி அலைன் பண்ணிக்கணும். உங்க நோக்கத்துல உண்மையா இருக்கணும், நிலையா இருக்கணும், எப்பவுமே பணிவான முறையில நடந்துக்கணும். இப்படி பண்றப்போ உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கோ அது தானாவே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். என்னைக்கு நம்ம கவனம் அதிகமாகுதோ அன்னைக்கு நம்ம வெற்றி பாதையும் விரிவடைஞ்சு எளிதான பாதையை அமைச்சு கொடுக்கும். சோ இதுதான் இந்த பவர் ஆஃப் ஃபோக்கஸ் புக்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள். ஆத்தர் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி கவனத்தை செதற விடாம முழுமையான வெற்றி பயணத்தை கொண்டாடுங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.